மாநில பாடத்தின் தரம் உயர்ந்திருப்பதால் வரும் ஆண்டுகளில் தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் அதிக மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவார்கள் என தனியார் நீட் பயிற்சி இயக்குநர் அகிலன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய விறுவிறு பேட்டியை பார்க்கலாம். நீட் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் இந்த சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்கள் தான் வந்து அதிக அளவில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும்? இல்லை, இது வரைக்கும் இப்படி இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த வருஷம் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டோட சிலபஸ்லேருந்து 97% ஆஃப் த க்வெஸ்சன் வந்து நீட்டில் வந்திருக்குன்றாங்க. ஆனால் அது உண்மைதான். ஏன்னா கரண்ட் ஸ்டேட் போர்டோட சிலபஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு 2 இயர்ஸில் அந்த நிலைமை மாறிடும் கண்டிப்பாக. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் நீட்டு கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. இந்த ஒரு இடைப்பட்ட காலம்தான் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் மாணவர்களுக்கு ஒரு பெரிய கேப்பு. இப்போ 2017லேருந்து 2020 இல்லை 2021 2022 இந்த சிலபஸ் பசங்க ரொம்ப நல்ல மார்க் எடுப்பாங்க. இல்லை, இது எப்படி சொல்கிறீங்க, ஒரு 2 வருஷத்தில் வந்து இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த சிலபஸ்லேருந்து தானே வருது, அதுதானே அந்த புக்கு தானே படிக்கிறாங்க. அதுலேயுமே வந்து தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு நம்ம அடிஷ்னலாக படிக்கணும். என்னென்னா இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்து தமிழ் மாணவர்களுக்காக பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவே யூடியூப் சேனல் அவைலபிள். ஸோ அதை அடிஷ்னலாக அதை பார்க்கறது ரொம்ப அட்வைசபிள். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆன்லைன் மூலமாக இந்த யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். ஆமாம், உண்மையான விஷயம் என்னென்னா மோர் தென் 60% வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணுறவங்க தான், 40% தான் ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கே வராங்க இந்தியாவில், அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனால் ஃப்ரீ யூடியூப் சேனல் ப்ளஸ் இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப்லேயே அவங்க வந்து ஒரு டேட்டா வாங்கி ஏதாவது ஒரு நிறைய சேனல் பார்க்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க பயனுள்ளதாக மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக அவங்களும் கண்டிப்பாக நீட்டு நல்ல மார்க் எடுத்து டாக்டர் ஆகலாம். இது இன்னும் 2 வருஷத்தில் கண்டிப்பாக மாறும். ஏன்னா அதுக்கு இந்த வருஷம் நீங்கள் இந்த 2020 2021 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது அடுத்த வருஷம் தெரியும் ஸ்டேட் போர்டு பசங்களும் நிறைய பேர் அதை நல்ல மார்க் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ பசங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தாச்சு, நம்ம சிலபஸ்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் என்னென்னா சிபிஎஸ்சி புக்லேருந்து தான் வந்தது அப்படின்றது. இப்போ சிபிஎஸ்சி விட கண்டென்ட் ஹெவியான சிலபஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ். அதனால தான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாளே அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாகவே இது பண்ணியிருக்காங்க.